ஸ்மெல் நிக்கலமா கட்டக்கா हरि ओम पूर्वे शरणम् ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्वन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विषावहै ॐ शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम सृष्टि प्रकरणम नाम वंदे ब्रीफा पपार्तों सो क्रिएशन पति ब्रीफा सोल्लिट्टे इप्पो उपनिषत् वंदे पंचकोश विवेक अदुक्कुल्ल वंदे अंद इंपॉर्टेंट टॉपिक कुल्ल इप्पो एंटर आगरदु शास्त्रम वंदे रोम्ब रोम्ब वाइडा यूस पन्ड्र टेक्निक वंदे इंद पंचकोश विवेकम अदुलियुम वंदे तैत्रीय उपनिषत् इज फेमस फॉर पंचकोश विवेकम रोम्ब डीटेल्डा वंदे अदु इंगे डिस्कस पण्णप्पडुरदु இந்த பஞ்சகோஷ விவேகாவுடைய பர்பஸ் என்ன அதை வந்து நாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் இப்போ சாஸ்திரம் சொல்கிறது ஒரு இண்டிவிஜுவலை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவலுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது என்னது ஒரு அனாத்மா காம்பனண்ட்டு அதாவது அந்த மேட்டர் பார்ட் ஒன்று இருக்குது இன்னொன்று கான்ஷியஸ்னஸ் காம்பனண்ட் ஆத்மா பார்ட்டு இப்போ இந்த மெட்டீரியல் போர்ஷன் இருக்குல்ல அதுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது அவயவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதனால் அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஆனால் ஆத்மா பார்ட்டை நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நான் தான் எக்ஸ்பீரியன்சர் நான் அதனால் என்ன பண்ண முடியும் ஐ எம் தி எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு கிளைம் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ பஞ்சகோஷ விவேகாவோடைய எய்மே என்ன அப்படின்னா அனாத்மா போர்ஷன்லேருந்து நம்மளுடைய அட்டென்ஷனை தூக்கி ஆத்மா போர்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் ஒன்ஸ் நாம் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உபநிஷத் சொல்லும் இந்த கான்ஷியஸ்னஸ் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லும் இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அது வந்து இண்டிபெண்ட் என்டிட்டி அது எல்லாத்தையும் பர்வேடு பண்ணுறது அது நித்தியம் அதுதான் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்கு காஸாக இருக்குது காரணமாக இருக்குது இப்போ இந்த மேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேட்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது கிராஸ் மேட்டர் அப்புறம் சட்டில் மேட்டர் சட்லர் சட்லெஸ்ட் அப்படின்னு வந்து அதுலேயே வந்து இந்த கிரேடேஷன்ஸ் வந்து இருக்குது இப்போ உபனிஷத் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய சரீரத்தை அஞ்சு லேயராக நம்மளுக்கு பிரிக்கிறது
ஸோ எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது அப்படின்னா அந்த ஃபைன்னஸை பேஸ் பண்ணி அந்த அதை பேஸ் பண்ணி வந்து சூக்ஷ்மத்தன்மையை பேஸ் பண்ணி வந்து அஞ்சு லேயராக வந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அன்னமயம் அப்படின்னு சொன்னால் அதான் இருக்கிறதுலேயே என்னது ரொம்ப ஸ்தூலம் கிராஸாக இருக்கிறது. அப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ அன்னமயம், நெக்ஸ்ட்டு வந்து பிராணமயம், அந்த ஃபிசியலாஜிக்கல் லேயர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மேட்டர் தான். ஆனால் அது அன்னமயவை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து எங்கே போவோம், மனோமயம், சைக்கலாஜிக்கல் லேயர், அதுவும் வந்து மேட்டர் தான். ஆனால் பிராணமய கம்பேர் பண்ணும்போது அது இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து விஞ்ஞானமயா, இன்டலெக்சுவல் லேயர், அதுவும் எதால் ஆக்கப்பட்டிருக்கு, மேட்டர் தான். அது வந்து ஆனால் இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போவோம், ஆனந்தமயா, அது என்னது, அதுவும் வந்து மேட்டர் தான், அதுதான் இருக்கிறதுலேயே சட்லெஸ்ட். இப்போ நாம் தூங்கும் பொழுது நாம் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஆனந்தமயாவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்ம தூங்கும்போது என்ன சொல்கிறோம், பிளாங்க்னஸ்ஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, நீ தூங்கும் பொழுது நத்திங்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இருக்கிறதுலேயே சட்லஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர், அது வந்து காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறது. நீ வந்து காரண சரீரத்தை தான் தூங்கும் பொழுது ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. அதோட இன்னொரு பேர் தான் ஆனந்தமய கோஷா. எப்படி வந்து ஆகாஷம் அப்படிங்கிறது வந்து நத்திங்னஸ் இல்லையோ, ஆகாஷம் நத்திங் எதுவுமே இல்லை, ஆகாஷம் இருக்குது, இட் இஸ் அ பாசிட்டிவ் என்டிட்டி. ஆனால் வெளியில் ஆகாஷம் தான் இருக்கிறதுலையே வந்து சட்லெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி காரண சரீரம் தான் இருக்கிறதுலையே வந்து சட்லெஸ்ட். அப்போ நம்மளுடைய மைண்டுக்கு வந்து எப்போ இருக்கிறதுலேயே சூக்ஷ்மமாக இருக்கிற மேட்டரை அப்ரிஷியேட் பண்ண முடியறதோ, அந்த கெப்பாசிட்டி வந்து எப்போ ஏற்படுறதோ, அப்போ வந்து வேதாந்தம் வந்து ஒரு ஃபைனல் ஜம்ப் பண்ணும். என்ன அப்படின்னா, நீ ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறியே, நீ வந்து நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது கேட்குறது, நீ வந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறியே, தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்போ அந்த நத்திங்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கணும், எக்ஸ்பீரியன்சர் வந்து இருக்கணும். அப்போ எக்ஸ்பீரியன்சர் ஆள் தான் பிளாங்க்னஸ்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பிளாங்க்னஸ் வேறு, எக்ஸ்பீரியன்சர் வேறு. பிளாங்க்னஸ் இருக்குது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்சர் ஆர் கான்ஷியஸ்னஸ்ஸும் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டோம், 4:30 சம்பதா, நம்ம வந்து 4:20 வந்துட்டோம், வேறு யாருமே இல்லை ரூமில். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, எல்லாரும் வந்தாச்சா, என்ன பதில் சொல்லுவோம், யாருமே வரலை அப்படின்னு பதில் சொல்லுவோம். யாருமே வா இல்லை ரூமில், யார் இருந்தா, நான் இருந்தேன் இல்லையா. இப்போ நானாகிய எக்ஸ்பீரியன்ஸர் யாருமே இல்லைங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாரும் இல்லை ப்ளஸ் நான் அங்கே இருக்கேன், அது மாதிரி பிளாங்க்னஸ் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் இருக்குது. இப்போ பிளாங்க்னஸ்ஸே வந்து இருக்கிறதுலேயே சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் எப்படி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸர் அதை விட சட்டிலாக இருக்கும். இப்போ வந்து பிளாங்க்னஸும் சட்டில், கண்ணுக்கு தெரியாது, கான்ஷியஸ்னஸும் வந்து சட்டில், கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும், பிளாங்க்னஸ் வந்து அனாத்மா போர்ஷன், கான்ஷியஸ்னஸ் வந்து ஆத்மா போர்ஷன். காரண சரீரம் என்னது, அனாத்மா மேட்டர் தான். இப்போ பஞ்ச கோஷ விவேகா மூலமாக இப்போ நாம் வந்து நம்மளுடைய அட்டென்ஷனை மேட்டர்லேருந்து எடுத்து
கான்ஷியஸ்னஸ் பக்கமாக ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு வந்த உடனே கான்ஷியஸ்னஸ் வந்து நான் பிளாங்க்னஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. கான்ஷியஸ்னஸ்க்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ எடுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா, தூங்கும் போது அந்த பிளாங்க்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி நான் கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது கான்ஷியஸ்னஸ்ஸை? எக்ஸ்பீரியன்சர் தான் அந்த கான்ஷியஸ்னஸ். எக்ஸ்பீரியன்சரையே எப்படி எக்ஸ்பீரியன்சரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணிடணும், நான் தான் அந்த கான்ஷியஸ்னஸ்னு கிளைம் பண்ணுறதோட நிறுத்திக்கணும். ஸோ அகம் பஞ்சகோஷ விலக்ஷணகா அப்படின்னு கிளைம் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த அஞ்சு லேயரும் கிடையாது, இந்த அஞ்சு லேயரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சைத்தன்ய தத்துவம் நான். இப்போ இதுக்கு வந்து நம்ம மைண்டை என்ன பண்ணணும், கிராஜுவலாக ட்ரெயின் பண்ணணும். ஒரு ஒரு லேயராக கூட்டிகிட்டு போய் அதை சூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து உபனிஷத் இந்த பஞ்சகோஷ விவேகா மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்தூல அனாத்மா லேயர்லேருந்து சூக்ஷ்ம ஆத்மா வரைக்கும் இந்த ஜேர்னியானது இருக்க போகிறது. ஸோ இந்த கிராஜுவல் ஷிஃப்டிங் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கு சாஸ்திரத்தில், இதுக்கு ரெண்டு பேர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஷாக்கா சந்திர நியாயக அப்படின்னு ஒரு பேர், இன்னொன்று என்னது அருந்ததி தரிசன நியாயகா. இப்போது சங்கரர் வந்து அவரோட பாஷ்யத்தில் ஷாக்கா சந்திர நியாயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஷாக்கா சந்திர நியாயம்னா என்னது, இப்போ வந்து அம்மாவாசைக்கு அப்புறம் என்ன வரும், பிரதம வரும், பிரதம த்விதியை த்ரிதியை வரும். இப்போ நம்மளுடைய கல்ச்சரில் என்ன சொல்லுவா, நம்ம வந்து மூன்றாம் பிறையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். மூணாம் பிறை பார்த்தா ரொம்ப அமோகமாக இருப்போம், நாலாம் பிறை பார்த்தா நாய்ப்படாத பாடுபடணும். நம்மளும் வந்து கரெக்டாக என்ன பார்ப்போம், நாலாம் பிறையை தான் பார்ப்போம். மூணாம் பிறம்போது நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது, இன்றைக்கி மூணாம் பிறையில் அப்படின்னு போய் பார்ப்போம், ஆனால் கரெக்டாக அன்றைக்கி தான் நாலாம் பிறையாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அந்த அந்த நிலா, ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கும் இல்லையா. இப்போ மூணாம் பேரையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆல்ரெடி அதை வந்து நம்ம வீட்டில் யாராவது பார்த்துருந்தா, இங்கே வா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போவான். இப்போ மொட்டை மாடிக்கு கூட்டின்னு போயிட்டு, இங்கே பாரு இதோ இந்த மரம் இருக்குல்ல அப்படின்னு காமிப்பேன். ஏய் நீ எனக்கு நிலா தானே காமிக்கிறேன்னு சொன்ன, எதுக்கு இப்போ மரத்தை காமிக்கிற அப்படின்னா, எய்ம் வந்து நிலாவை காட்டுறது தான் எய்ம், ஆனால் உனக்கு நேராக நிலா கண்ணுக்கு தெரியாததுனால தானே நான் உன்னை கூட்டின்னு வந்து இப்போ காமிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், உன் கண்ணுக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு நன்னா தெரியறதோ அது மூலமாக இப்போ நான் டைரெக்டாக உன் கண்ணுக்கு தெரியாததை இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ வந்து ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்தை காமிச்சு அந்த மரம் தெரியறதா அப்படின்னு கேட்பேன். என்ன சொல்லுவோம், ஆ தெரியறது. அப்புறம் இந்த மரத்தில் ஒரு பெரிய கிளை இருக்குது பாரு அது தெரியறதா, ஆ தெரியுது. அப்போ இந்த கிளையிலேருந்து இன்னொரு ஒரு குட்டி கிளை வருது பாரு அது தெரியறதா, தெரியுது. அப்புறம் ரெண்டு இலை இருக்குல்ல, ஆ தெரியுது. அந்த ரெண்டு இலைக்கு நடுவில் பாரு அங்கே மூணாம் பிறை இருக்குது அப்படின்னு இன்டைரக்டாக அந்த நிலாவை வந்து நாம் காமிக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஷாக்கா சந்திர நியாய, ஷாக்கான பிரான்ச்சு. ஸோ அந்த மரத்தை வச்சு நாம் வந்து நிலாவை காமிக்கிறோம். இன்னொன்று ஒன்று இருக்குது, அதாவது இது வந்து இந்த மெத்தட் வந்து கிராஸ்லேருந்து சட்டிலுக்கு, அப்போ நம்ம கண்ணை வந்து டியூன் பண்ணுறோம். கிராஸ் விஷயத்துலேருந்து காமிச்சு காமிச்சு சட்டிலாக இருக்கிறதுக்கு நம்ம டியூன் பண்ணி அழிச்சிட்டு போகிறோம். ரெண்டாவது நியாயக்கு பேர் அருந்ததி தரிசன நியாய. அருந்ததி அப்படிங்கிறது வந்து ஒரு நட்சத்திரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்பயுமே வந்து இன்னொரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். யார், வசிஷ்டர் அருந்ததி. ஸோ இந்த நட்சத்திரத்தை எப்போ பார்க்க சொல்லுவா, அதனால தான் மறந்து போயிடுது நம்மளுக்கு. கல்யாண தண்ணிக்கு அந்த நட்சத்திரத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த அருந்ததி நட்சத்திரம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் என்ன பண்ணுவா, பெரிய ஆக்சுவலி இந்த தரிசனம் எப்போ நடக்கணும்னா ராத்திரி நடக்கணும். ஆனால் நம்மளை என்ன சொல்லுவா, கல்யாணம் முடிஞ்ச உடனே வாத்தியார் மாமா ரோ வெளியில் அழிச்சுட்டு போய் இதோ பாரு அப்படின்னு சொல்லி காமிப்பாள். ராத்திரி தானே நட்சத்திரம் தெரியும் இல்லையா, அதனால தான் சண்டை போடுறோம் போல இருக்கு.
ஸோ என்ன காமிப்பா நிலாவை காமிப்பா ஃபஸ்ட்டு ஸோ நிலா பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு பெரிய நட்சத்திரத்தை காமிச்சு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற நட்சத்திரத்தை காமிச்சு அதுக்கப்புறம் பாரு அங்கே ரெண்டு நட்சத்திரம் சேர்ந்து இருக்குல்ல அதில் இது வந்து வசிஷ்டர் அது வந்து அருந்ததி அப்படின்னு அந்த சட்டில் விஷயத்துக்கு நம்மளை ட்ராவல் பண்ண சொல்லுவாள். ஸோ போன கிளாஸில் பார்த்தோம் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உபநிஷத் வந்து சொல்லித்துல ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ அந்த கிராஸ் விஷயத்துலேருந்து இப்போ இந்த ட்ராவல் வந்து ஆரம்பிக்கிறது, நம்ம இன்வர்டு ஜேர்னி வந்து இப்போது ஆரம்பிக்கிறது. ஸோ என்னெல்லாம் இருக்குது ஃபிசிக்கல் பாடிக்கு? தலை, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, சென்ட்ரல் போர்ஷன், பாட்டம் போர்ஷன். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இதே வரும், பின்னாடி வரப்போகிற எல்லா மந்திரமும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குல்ல நம்மளுக்கு சேன் பண்ணுறதுக்கு. ஏன் ஒரே மந்திரமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அதே வார்த்தை ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம எல்லாம் ஈஸியாக சேண்ட் பண்ணுறோம். ஸோ இதே தான் வந்து எல்லா கோஷாக்கும் வந்து வரப்போகுது. ஸோ இதை வந்து எதுக்கு இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது உபனிஷத் அப்படின்னா மெடிடேஷன் பர்பஸுக்காக இந்த பார்ட்ஸை வந்து கொடுக்கறது. ஸோ மெடிடேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த சரீரத்துக்கும் அதாவது ஸ்தூல சரீரத்துக்கும் வேர்ல்டுக்கும் உள்ள ஒன்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக இந்த மெடிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இதுவும் பஞ்சபூதம் அதுவும் பஞ்சபூதம், ரெண்டுத்தோடைய எசென்ஷியல் நேச்சரும் மேட்டர் தான் பாஞ்ச பௌத்திகம். ஸோ பாஞ்ச பௌத்திக ஐக்கிய தியானம் அதை வந்து உபனிஷத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ அன்னமயிலேருந்து நெக்ஸ்ட் எங்கே போவோம்? பிராணமயாவுக்கு போகும் பொழுது என்ன பண்ணிடணும்? அன்னமயாவை வந்து வித்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிராணமயாவுக்கு போகும் பொழுது வித்ராவல் அப்படின்ற பொழுது அது வந்து சரீர லெவலில் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த வித்ராவல் வந்து மேக்ரோ லெவல்லையும் இருக்கணும். இப்போ வந்து ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷா, அப்புறம் வேர்ல்டில் அன்ன பிரபஞ்சம், அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்பொழுது பிராணமய கோஷா அப்படின்ற பொழுது வேர்ல்டில் இருக்கிற அன்ன பிரபஞ்சத்தையும் வித்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் அந்த பிராண பிரபஞ்சத்துக்கு நாம் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ சைமில்டேனியஸாக ரெண்டுத்தையும் வித்ரா பண்ணணும். வெறும்னா அன்னமயம் மட்டும் எடுத்துகிட்டேன் பிராணமயம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஸ்தூல வேர்ல்டை வச்சுக்கக்கூடாது, புரியறதா? ஸோ அப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து கான்ஷியஸ்னஸுக்கு நாம் வரும்பொழுது கான்ஷியஸ்னஸ் வந்து வெறும் இண்டிவிஜுவல் பாடியோட லிமிட்டடு கிடையாது. கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல் பர்வேடிங், அது சமஷ்டி அன்னமயாலையும் இருக்குது சமஷ்டி பிராணமயாலையும் இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் விஷன் ஆஃப் பஞ்சகோஷ விவேக. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அன்னமய ஐக்கிய உபாசனா. ஸோ ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி அப்படிங்கிறதோடு நம்ம வந்து முடித்தோம் இல்லையா? அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு ரிக் மந்திரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது அப்படின்னு அர்த்தம். ததப் ஏஷ ஸ்லோகோ பவதி, ஏஷகா ஸ்லோகா பவதி, ஒரு ரிக் மந்திரம் வந்து இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அனுவாக்கா டூ போகிறோம் நம்ம. அனுவாக்கா ஒன்னில் வந்து ததப்பேஷ ஸ்லோகோ பவதியோட நாம் படித்து முடித்தாச்சு. இப்போ வந்து அனுவாக்கா டூ. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாஹ் காஶ்ச ப்ருத்வீ க்ஷ்ருதாஹ அதோ அன்னே நைவ ஜீவந்தி அதைன தபியந்த்யந்ததஹ அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே சர்வம் வைதே நமாப்னுவந்தி யே
ஏனம் ப்ரம்மோபாசதே அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான்யன்னேன வர்தந்தே அத்யதேதி ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்யத இதி. ஸோ இப்போ ரொம்ப அழகாக வந்து உபநிஷத் நம்மளுக்கு டீச் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபிசிக்கல் பாடியை வந்து அதோட பொசிஷனை, நம்ம ஃபிசிக்கல் பாடியோட பொசிஷனை வந்து இந்த ஹோல் வேர்ல்டோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பாருன்னு சொல்கிறது. இப்போ இந்த உடம்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் வந்து இந்த ஜட பிரபஞ்சத்தோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து இப்போ நாம் வந்து இந்த உடம்பை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த உடம்புக்கு கொடுக்குற ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதை வந்து குறைக்கணுங்கிறது தான் வந்து உபனிஷத்தோட எய்ம். நாம் என்ன நினச்சிக்கிறோம், உலகத்திலேயே என்னோடய பாடி தான் கிரேட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதனால தான் எப்போ பார் உடம்பை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கும். அதை எப்படி அழகுப்படுத்துறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேயே வந்து டைம் போயிடுறதுனால நம்மளால் ஒரு நாளைக்கு கூட ஹோல் வேர்ல்டோட ஆங்கிள்லேருந்து இந்த பாடி எங்கே இருக்குது, வேர் டஸ் இட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ காஸ்மோஸோடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடி மேட்டரில் இருக்கிற ஒரு ஸ்மால் டாட், கரெக்டா? எப்படி பெரிய சமுத்திரத்தில் ஒரு குட்டி பபுள் இருக்குமோ, பெரிய சமுத்திரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்கோ, அதில் ஒரு நுரை, அது எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அந்த பெரிய சமுத்திரத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸில் இந்த பாடி எப்படி இருக்கான், குட்டி டாட் மாதிரி இருக்குது. இப்போ அந்த சமுத்திரத்தில் அந்த குட்டி அந்த நுரை இருக்குல்ல, அது எதனால் உருவாச்சு, காற்றுனால அந்த நுரை வந்து உருவாகிறது இல்லை. இப்போ அது கொஞ்சம் செகண்ட்ஸு அந்த நுரை என்ன பண்ணும், அந்த பபுள் என்ன பண்ணும், அப்படியே இப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அது போயிடும். அப்போ சமுத்திரத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பபுளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அது மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி ஒரு பபுள் மாதிரி அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறேன். எப்படி வந்து காற்று வந்து சமுத்திரத்தில் அந்த பபுளை க்ரியேட் பண்ணுறதோ, அது மாதிரி பிராரப்த கர்மா இந்த ஃபிசிக்கல் பாடியை க்ரியேட் பண்ணுறது. சில பஞ்சபூதங்கள்லாம் வந்து கம்பைன் ஆகி இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் ஜாயின் ஆகி இந்த ஸோ கால் ஃபிசிக்கல் பாடி வந்து இந்த யூனிவர்ஸில் அப்பியர் ஆகிறது. எப்படி சமுத்திரத்தில் அந்த பபுள் அப்பியர் ஆகிறதோ காற்றுனால, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் பிராரப்த கர்மானால் இந்த ஃபிசிக்கல் பாடி அப்பியர் ஆகிறது. அப்போ அப்பியரன்ஸுக்கும் டிஸப்பியரன்ஸுக்கும் நடுவில் ஒரு டேஷ், டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் டெத்துக்கும் நடுவில் ஒரு டேஷ், டேஷிங் ஃப்ரம் வூம்ப் டு டோம் அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு போய் நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக அலட்டிக்கிற, இதுக்கு நடுவில் என்ன ஆட்டோபயோகிராஃபி என்ன, அது என்ன சொந்த சிலைக்கு மாலை போட்டுக்கிறது என்ன, எவ்வளோ வேலை நம்ம பண்ணுறோம் இல்லை, அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறியே இந்த டாட்டுக்கு. அப்போ வேதாந்தம் சொல்கிறது, இந்த டாட்டாக நீ அப்பியர் ஆகிறது கூட பெருசில்ல, ஆனால் அப்படி அப்பியர் ஆன உடனே, அதாவது இந்த மனுஷிய லைஃப்பில் நான் டாட்டு கிடையாதுன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மேட்டர் டாட் தேவைப்படுறது. எதுக்கு தேவைப்படுறது? நான் மேட்டர் இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மேட்டர் டாட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. அப்போ நான் யார்? லிமிட்லெஸ் கான்ஷியஸ்னஸ். என்கிட்ட இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் அப்பியர் ஆகிறது, டிஸப்பியர் ஆகிறது. நான் ஆனால் என்ன போய் குட்டியூண்டு மேட்டர் டாட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன மேட்டர் டாட்டாக நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் இருப்பேன். இன்சிக்னிஃபிகண்ட்டாக தான் எனக்கு எப்பயும் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நான் லிமிட்லெஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கிளைம் பண்ணினேன்னா நான் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸிலேயே சிக்னிஃபிகண்ட்டாக இருப்பேன். அதனால் இந்த மெடிடேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்மளை கொடுக்க வைக்கும். ஸோ கரெக்ட் பிளேஸை வந்து காமிக்கிறது, எதை எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை அதை அங்கங்கே வைக்கணும். இப்போது முன்னாடி காலத்துலலாம் எதுக்கு இந்த பில்கிரிமேஜ் டூர்லாம் போவாள், அதுவும் வந்து நடந்து தான் போவாள். இப்போ தான் எல்லா வசதியும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ பத்ரி கேதார் அப்படிலாம் நடந்து போகும்பொழுது எதுக்கு அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா, அப்போ அந்த ஹெலிகாப்டர்னும் இருக்காது, போனி அதெல்லாம் இருக்காது. போனியில் போனால் ஹார்டே வெளில வந்துடும் நம்மளுக்கு. அதுவாக கரெக்டாக அந்த ஸ்லோப்பாக பார்த்து அந்த போனி நம்மளை கூட்டின்னு போகும். அங்கே தான் வந்து புல் இருக்கும், அதுக்கு அதை போய் சாப்பிட்ணுன்றதுக்காக நம்மளை வந்து அந்த சரிவு பக்கமாக கூட்டின்னு போகும். இப்போ நடந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பியூட்டியெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இப்படி அந்த மலையில் வந்து இப்படி நடந்து போகலாம். இப்போ நாம் இருப்போம், அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 பேர் வந்து நடந்து போவாள். இப்போ அந்த மலை அந்த மரம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் நாம் எப்படி இருப்போம்? ரொம்ப குட்டியாக இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருப்போம். அப்போ தான் அந்த பில்கிரிமேஜ் போகும்பொழுது நம்மளுக்கு ஒரு தாட் வரும், அப்போ நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு அப்போ தோணும். அதுக்காக தான் நடந்து அந்த பில்கிரிமேஜெல்லாம் அப்போது போனான். இப்போ இந்த லைஃபோட கோல் என்ன அப்படின்னு, இப்போ இந்த அன்னம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சமஷ்டி மேட்டரை இங்கே வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுறது. அன்னம்னா என்னது? சாப்பாடு, ஃபுட்டு. ஃபுட்டு மேட்டர் தானே, ஃபுட் மேட்டர்ஸ். அந்த அன்னமை வந்து சாப்பிட்டு தான் இந்த அன்னமய வந்து உருவாகி இருக்கு, கரெக்டாக? ஃபுட்டு சாப்பிட்டு தான் இந்த பாடி வந்து இப்போ உருவாகி இருக்கு. இப்போ அன்னமய அப்படிங்கிறது வந்து மைக்ரோ இண்டிவிஜுவல். இப்போ அன்னமயாவை எது சஸ்டெயின் பண்ணுறது? அன்னமயா வந்து ஃபுட்டு சாப்பிட்டு உருவாகிட்டு அன்னமயாவை எது சஸ்டெயின் பண்ணுறது? அதே அன்னம்தான் சஸ்டெயின் பண்ணுறது. சரி, இப்போ இந்த பாடி போயிடுத்துன்னா என்ன பண்ணுவா? இந்த பாடியை எரிச்சுடுவா. அப்போ அது என்ன ஆகும்? அது வந்து அன்னமாக அகெயின் உபயோகப்படுறது. பாக்கி பிளான்ட்ஸு இதுக்கெலாம் வந்து அது உரமாக வந்து பயன்படுறது. அப்போ அந்த பிளான்ட்டை வேறு யாராவது ஒருத்தர் ஃபுட்டாக சாப்பிட்டா அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து உருவாகிறது. ஸோ பிரஜாகா, எல்லா ஃபிசிக்கல் பாடிஸும் எல்லா அன்னமய கோஷாவும் அன்னாத் பிரஜாயந்தே, அன்னத்திலிருந்து தான் வந்திருக்கு, உற்பத்தி ஆகிறது. யாஹ் காஷ்ச பிருத்திவி கிருஷ்ருதா, வெறும் மனுஷ ஜீவா மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுமே வந்து மேட்டர் அன்னத்திலிருந்து தான் வருது. இப்போ எல்லா ஜீவராசிகளுமே வந்து ஒரே மேட்டர் பிரின்சிபல் தான். இப்போ எதில் டிஃப்ரென்ஸ் பின்ன நமக்கும் பாக்கி ஜீவராசிக்கும்? நாம ரூப டிஃப்ரென்ஸு மட்டும்தான், சின்ன சின்ன ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான் காம்பினேஷனில். மற்றபடி வந்து அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் ஒன்று தான். ஸோ யா காஸ்ட பிருத்திவீம் கிருஷ்ருதா, இப்போ எல்லா ஜீவராசிகளும் பூமியில் மூவ் ஆகிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எது காரணம்? அன்னம்தான் காரணம். அதோ அன்னே நைவ ஜீவந்தி, அன்னம் வந்து வெறும்னு அது உருவாகிறதுக்கு மட்டும் காரணம் இல்லை, அன்னம் அதோட சஸ்டெனன்ஸுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அன்னே நைவ ஜீவந்தி. அதனால தான் நாம் வந்து மூணு வேளையும் ஏன் சாப்பிட்றோம்? நாம் வந்து இந்த பாடியை வந்து சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக தான் மூணு வேளையும் நாம் வந்து சாப்பிட்றோம். அப்போ அன்னம்தான் சிருஷ்டி காரணம், அன்னம்தான்
ஸ்திதி காரணம் ஃபைனலி அத ஏனத் அபியந்தி அந்ததா ஒன்ஸ் பிராரப்தம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் அன்னத்துக்கே போயிடுறேன் அபியந்தினா மெர்ஜிங் இன்டோ மெர்ஜஸ் இன்டோ அன்னத்தையே போய் இந்த ஃபிசிக்கல் பாடி சேர்ந்துடுறது அந்த தகன எண்டுன்னு அர்த்தம் அப்போ அன்னம்தான் லய காரணமும் கூட அப்போ சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம் என்னது அன்னம்தான் இந்த ஃபிசிக்கல் பாடியோட உபாதான காரணம் என்னது ரா மெட்டீரியல் உபாதான காரணம்னா என்ன மெட்டீரியல் காஸ் திருதிரு முழிக்கக்கூடாது அன்னம் தான் வந்து இந்த பாடிக்கு உபாதான காரணம் அன்னம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் ஜேஷ்டம்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம் இப்போ அன்னமயாவுக்கு முன்னாடியே அன்னம் இருக்கணும் கரெக்டா அன்னம்ங்கிறது மேக்ரோ அன்னமயங்கிறது மைக்ரோ இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி வர்றதுக்கு முன்னாடியே அன்னம் வந்து இருக்கணும் காரியத்துக்கு முன்னாடி காரணம் இருக்கணும் அந்த சமுத்திரத்தில் தோன்ற அந்த பபுளுக்கு முன்னாடியே என்ன இருக்கணும் சமுத்திரம் இருக்கும் இப்போ சயின்ஸ் படி என்ன சொல்வா பிக் பேங் ஆச்சு அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்தது பிளானட்ஸ்லாம் வந்தது கான்டினென்ட்ஸ்லாம் வந்து வந்தது அதுக்கப்புறமா லைஃப் வந்து அப்புறமா ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாள் இப்போ கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சயின்ஸ் வந்து சொல்லும் ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது கான்ஷியஸ்னஸ் ஆல்ரெடி பீயிங் ஆனால் அது தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு மேட்டர் வந்து இப்போது இவால்வ் ஆகிறது சிதாபாசம் ஒரிஜினேட் ஆகிறது சித்து வந்து ஆல்ரெடி இருக்குது சித்து வந்து தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய மேட்டர் வந்து அவ்யக்தத்திலேருந்து வியக்தம் ஆகும் பொழுது நம்ம வந்து அதை க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் லைஃப் வந்து அப்போது ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சிதாபாசம் தான் ஒரிஜினேட் ஆகிறது ஒரிஜினல் சித்து ஆல்ரெடி இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ ஒரிஜினேஷன் பேசும் பொழுது மேட்டர் வந்து வியக்தமாக ஆகிறது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ காரண அன்னம் தான் ஃபஸ்ட்டு ஜேஷ்டகா எல்டர் இப்போ அன்னமய வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுதான் சமஷ்டி அன்னம் இருந்தது தஸ்மாத் சர்வ ஔஷதம் உச்சியதே சர்வ ஔஷதம் உச்சியதே ஔஷதம்னா ஃபுட்டு அப்படின்னு அர்த்தம் அன்னம்னு அர்த்தம் ஏன்னா அன்னம் எதுலேருந்து கிடைக்கிறது ஓஷதியிலேருந்து அன்னம் நம்மளுக்கு கிடைக்கிறது ஓஷதினா பிளான்ட்ஸ் பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்போ சர்வ ஔஷதம் அப்படின்னா இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் அன்னம்தான் ஃபுட்டாக இருக்குது சர்வ ஓஷதம் சர்வ ப்ளஸ் ஓஷதம் அப்படின்னு அதை பிரிக்கணும் ஓஷ அப்படின்னு சொன்னால் பசிக்கும் பொழுது நம்ம வயத்தில் ஒரு சத்தம் வரும் இல்லை அந்த சத்தத்துக்கு பேர் ஓஷா அப்படின்னு பேர் அது வந்து உஷ் உஷ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு உஷ் அப்படின்னா டு பேர்ன் பசிச்சா என்ன ஆகும் வயரெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா வயத்தில் என்ன இருக்க ஹெச்சிஎல் இருக்கு இல்லை அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட வயத்தெல்லாம் வந்து சாப்பிட்லன்னா நம்ம சரியாக வந்து வேளா வேலைக்கு போடலைன்னா அதெல்லாம் பண்ணுன்றதுனால தான் உங்களுக்கு வேளா வேலைக்கு இன்றைக்கி எல்லாம் பார்த்து பார்த்து எப்படி கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸோ அந்த அன்னம் தான் என்ன பண்ணுறது அந்த பசி அந்த ஃபயர் தீ இருக்குல்ல அதை வந்து அணைக்கிறது தான் ஸோ ஓஷம் அப்படின்னா தேகா தாகாவை வந்து அந்த அன்னம் தான் வந்து தீர்க்கிறது ஸோ இந்த மாதிரி யார் இதை உபாசனை பண்ணுறாலோ இந்த அன்னத்தை இப்படியெல்லாம் யார் இமேஜின் பண்ணி வயத்தில் வந்து பசிக்கும்பொழுது ஒரு சத்தம் வருது அந்த சத்தத்தை அடக்கணும்னா நான் வந்து சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் யார் வந்து அன்னமை வந்து விஜுவலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுறாலோ அவளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம் என்னது அகங்கார மமக்காரம் வந்து குறையும் பாடி மேலே நம்மளுக்கு இருக்கிற அகங்கார மமக்காரம் வந்து குறையும் இந்த பாடி வந்து என்னோடது கிடையாது இது வந்து சமஷ்டி அன்னத்தோடது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் டெம்பரரியாக அதுக்கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்கேன் சமஷ்டி அன்னம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் அதுக்கு என்ன பேர்
விராட். வெரி குட். அப்போ விராட் வந்து யார்? பகவான் இல்லையா? அப்போ இந்த தேகம் யாரோடது? பகவானோடது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? பகவான்கிட்டேருந்து ரெண்ட்டுக்கு, ரெண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடாது, லீஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு வேணால் நாம் சொல்லலாம். இப்போ இந்த லீஸுக்கு எடுத்துருக்கிறதுக்கு நான் என்ன கொடுத்து பகவான்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன்? என்னோடய புண்ணியம் கரன்சியை வந்து நான் கொடுத்து தான் இந்த சரீரத்தை பகவான்கிட்டே இருந்து வாங்கியிருக்கேன். இப்போ லாஸ்ட் டாட் ஆஃப் பாப புண்ணியம் இருக்கிற வரைக்கும், அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரம் போயிடும், பகவானே எடுத்துட்டுருவார் இந்த சரீரத்தை. இப்போ நான் வந்து இந்த பாடியோட ஓனர் இல்லை, நான் வெறும்ன யூசர் மட்டும்தான். நாம் எப்போ வந்து ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணுறோமோ, இது என்னோடய பாடி, நான் தான் இதுக்கு ஓனர்னு கிளைம் பண்ணுறோமோ, அப்போ தான் பகவான் என்ன பண்ணுறார்? நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறார்? ஏன்னா பகவான் ஆல்ரெடி போர்டு போட்டு வச்சுருக்கார், திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு போர்டு போட்டு வச்சுருக்கார். ட்ரெஸ் பாசர்ஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் போர்டு போட்டிருக்கார். நாம் வந்து அதை சரியாக பார்க்கல, ஏன்னா மரம்லாம் வளர்ந்து அந்த போர்டு வந்து மறைச்சிடுது, அதனால் நாம் வந்து அதை பார்க்கல. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் பகவான்? எனக்கு வயசாகிடுதுன்னா என்ன பண்ணுறதுன்ற கவலையை நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறார். எனக்கு மரணம் வந்துடுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மரண பயத்தை நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டாக பகவான் கொடுக்குறார். வியாதி வந்துடுதுன்னா என்ன பண்ணுறதுங்கிற வியாதி பற்றின கவலையை பகவான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறார். அப்போ எல்லா இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸுமே என்னது? பகவான் நம்மளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஏன்? பாடி மேலே நாம் அட்டாச்மெண்ட் வச்சுட்டுருக்கோம். ஸோ உபாசனா என்ன பண்ணுறது? இந்த பாடி மேலே இருக்கிற அகம் மமவை ரெடியூஸ் பண்ணுறது. அப்போ மரணம் ஏற்படும் பொழுது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பகவான்கிட்ட இந்தா ரிட்டர்ன்டு வித் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து செத்து போனோம். இப்போ வந்து சஷ்டி அப்த பூர்த்தி, அப்புறம் பீமரத சாந்தி, அப்புறம் சதாபிஷேகம். சதாபிஷேகம் ஆக்சுவலாக எந்த வயசில் பண்ணணும்? 100 வயசில் பண்ணணும். பேர் எப்படி இருக்க? சதம். 100 வயசில் பண்ண, எத்தனை வயசில் பண்ணுறா? ஏன் அது வரைக்கும் நான் இருப்பேன்னான்னு தெரியாது, அதனால் வந்து முன்னாடியே வந்து அதை பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இதுக்கெல்லாம் பகவானுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். சதாபிஷேகம் வரைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் நம்மளை வந்து கொண்டாட விடுறார் அப்படின்னா பகவானுக்கு நாம் தேங்க்ஸை சொல்லணும். இவ்வளோ காலம் எனக்கு வந்து இந்த பாடியை கொடுத்தியே, தேங்க்யூ. இப்போ இந்த பாடியை நான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? எப்போ வந்து அகம் பஞ்சகோஷ விலக்ஷண ஆத்மான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேனோ அப்போ தான் இந்த பாடியை நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும். அப்போ மரணம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. இப்போ சாகும்போது என்ன சொல்லிகிட்டே சாகலாம்? ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித்து. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கடைசி தாட் இருந்துடுதுன்னா நத்திங் லைக் தட், இதுதான் லைஃபோட சக்ஸஸ். அப்போ பாடியில் இருக்கிற அகம் மமாவை வந்து ட்ராப் பண்ணு, இதுதான் வந்து உபாசனாவோட எய்ம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். ஆனால் உபநிஷத் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் பற்றி நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கா? மெட்டீரியலிஸ்டிக் மக்களாக தான் எல்லோரும் இருக்கா, அது உபநிஷத்துக்கு ஆப்வியஸாக தெரியும். அதனால் நீ அன்ன உபாசனா பண்ணினேன்னு சொன்னால் உனக்கு லைஃப் முழுக்க அன்னத்துக்கு பஞ்சமே இருக்காது, கஷ்டமே ஏற்படாது. உனக்கு வந்து எப்பயுமே உன்னோட வீட்டில் அன்னம் இருந்துகிட்டே இருக்கும். நீ மட்டும் அதை சாப்பிடாத, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அதை கூடு. ஸோ அபரிமிதமான அன்னம் உனக்கு லைஃப் டைமுக்கு கிடைக்கும். சர்வம் வை தேன மாப்னு வந்தி. சர்வம்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் அன்னம் உனக்கு கிடைக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், கான்டினென்டல், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஏ அன்னம் பிரம்ம உபாசதே. அன்னம் பிரம்ம, இந்த இன்ஃபினிட்டு அன்னம் வந்து இன்ஃபினிட்டுன்னு யார் வந்து அப்படி உபாசனை பண்ணுறாளோ அவளுக்கு, அதாவது அன்னமை யார் விராட் ஈஸ்வராவா உபாசனை பண்ணுறாளோ, இந்த உபாசனைக்கு வந்து என்ன ஆலம்பனம், என்ன சிம்பிள்? என்னோடய உடம்பு தான் சிம்பிள். ஐ எம் தக்ஷிண பக்ஷா அதெல்லாம் வந்ததே, அதுதான் வந்து
சிம்பிள். ஸோ டோட்டல் பாடியை வந்து நாம் இன்வோக் பண்ணுறோம். இப்போ இந்த டாப்பிக்கை வந்து இப்போது உபனிஷத் வந்து கன்க்ளூட் பண்ணுறது. அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம், ரெண்டாவது வாட்டி வந்தது இல்லையா, ரெண்டாவது வாட்டி ஒரே சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா டாபிக் வந்து கன்க்ளூட் ஆகிறது அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதம் முச்சியத்தே அப்படின்னு வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ அன்னாத் பூதானி ஜாயந்தே அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னம்தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். ஜாதான் எண்ணேன வர்தந்தே, அன்னம்தான் ஸ்திதி காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உபனிஷத் அன்னமுடைய டெஃபினேஷனை கொடுக்கறது. அன்னம்ங்கிற வார்த்தை வந்து அது அப்படிங்கிற ரூட்லேருந்து வந்திருக்கு. அது அப்படின்னா சாப்பிட்ற, டு ஈட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்னம்னா ரெண்டு மீனிங், சாப்பிட்றவர் அண்ட் சாப்பிடப்படுறது, ரெண்டுத்துக்குமே வந்து அன்னம் அப்படின்ற வேர்டு வந்து இருக்குது. ஸோ எப்படி லைஃபோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நாம் வந்து சமஷ்டி அன்னத்திலேருந்து எடுத்து சாப்பிட்றோம், கரெக்டாக? அப்போது அந்த அன்னம் வந்து ஈட்டன், சமஷ்டி அன்னத்திலேருந்து எடுத்து நாம் சாப்பிட்றதுனால அந்த அன்னம் வந்து சாப்பிடப்படும் பொருளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராரப்தம் முடிஞ்ச உடனே என்ன ஆகிறது, பிராரப்தம் முடிஞ்ச உடனே நான் எங்கேருந்து அன்னம் எடுத்து சாப்பிட்டேனோ அங்கேயே, அதாவது அந்த சமஷ்டி அன்னத்துலேருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன், அது என்ன பண்ணுறது, என்னோட பாடியை அது இப்போது சாப்பிட்றது. ஸோ ஈட்டர் ஈட்டன் ரெண்டுத்துக்குமே அன்னம் அப்படிங்கிறது தான் பேர். அப்போ நான் வேர்ல்டுலேருந்து சாப்பிட்றேன், நான் போனதுக்கப்புறம் வேர்ல்டு என் பாடியை சாப்பிட்றது, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ ஈட்டர் ஈட்டன் ரெண்டுமே அன்னம் தான். அத்யதே இதி அன்னம். இப்போ இது வரைக்கும் வந்து அந்த ரிக் இதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வரைக்கும் வந்து அந்த ரிக் மந்திரமானது அந்த கொட்டேஷன் வந்து முடியறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டு தத்தப் ஏஷ ஸ்லோகோ பவதி, தத் ஏஷா ஸ்லோகா பவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகமானது இருக்குது. ரிக் மந்திரத்தை நான் வந்து இப்போ கோட் பண்ண போகிறேன் அப்படின்னு யஜுர்வேத உபனிஷத் வந்து முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் ரிக் மந்திரத்தை கோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தஸ்மாத் ததன்னம் உச்சியத்தை இதி அப்படின்னு இதியோட வந்து அந்த ரிக் மந்திரம் கோட் வந்து க்ளோஸ் ஆகிறது. தேர்ஃபோர் இந்த உணவே வந்து அன்னம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதோடு வந்து இந்த ரிக் வேத மந்திரம் முடியறது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு நாம் வந்து உபாசனா பண்ணினோம் அப்படின்னா இந்த பாடியை வந்து வேர்ல்டோட ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா வேர்ல்டும் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது தான், இந்த ஃபிசிக்கல் பாடியும் பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டேன். ஸோ இந்த வேர்ல்டும் இந்த பாடியும் ஒன்று தான். அப்போ நான் வந்து டெம்ப்ரரியாக வந்து இந்த பாடியை இப்போது யூஸ் பண்ணின்னு இருக்கேன், நான் வந்து ஓனர் கிடையாது, நான் வெறும் யூசர் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ காலம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ காலம் வேணாலும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், புரியிற வரைக்கும் நாம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து இந்த பாடி இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் நான் வேறு இந்த பாடி வேறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் என்ன கேட்போம், அப்போது நான் யார் அப்படின்னு கேட்போம். அப்போ உபனிஷத்து என்ன சொல்கிறது, நீ அன்னமய கிடையாது, நீ வந்து பிராணமய. இப்போ பிராணமய பக்கம் உன்னோட அட்டென்ஷனை திருப்பு. பிராணமய தான் ஆத்மா அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்ல போகிறது. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ